எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாய்மைக்கு நான் என்னோட அந்த பேருக்கால அனுபவங்களையும் பெயின் வருது வலிக்குது வலிக்குது நான் சும்மா ஒரு ஊசி எடுத்தாலே ஊற கூட்டுவேன் பயங்கரமா கத்திட்டு இருக்கேன் உனக்கு ராஜகுமாரன் பிறந்திருக்கான் பாரு உனக்கு ராஜகுமாரன் பிறந்திருக்கான் பாரு பாரு உனக்கு ராஜகுமாரன் பிறந்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து கொடுத்தாங்க ஒரு குட்டி ரோஜா பூ மாதிரி இருந்தா என் பையன் அழகா என்னோட லைஃபோட மீனிங் அன்னைக்கு பிறந்தது அஃப்கோர்ஸ் நானும் இன்னொரு முறை பிறந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு அழகான அனுபவம் அந்த எல்லா பெண்களும் லைஃப்ல கடந்து வந்த ஒரு பகுதியா இது இருக்கும் இனி இருக்கும் எல்லா பெண்களும் கண்டிப்பா இந்த ஒரு பகுதியை கடந்தே வரணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் பெண்ணோட வாழ்க்கை முழுமை அடையிறது அப்படிங்கிறது அந்த தாய்மையில அப்படின்னு சொல்லுவாங்க தாய்மை அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லா பெண்களுக்குள்ளேயும் கண்டிப்பா இருக்கும் ஸோ அப்படி என்னோட தாய்மை மலர்ந்த ஒரு தருணம் அந்த முதல் தை வெள்ளியில தான் என் பையனை பத்தி சொல்லணும்னா அது ஒரு தனி எபிசோட் போகும் ஸோ எல்லா இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்காத என்ன வந்து எனக்கு ஒரு பையன் பிறந்தான்னு சொல்றத விட எனக்கு ஒரு அம்மா பிறந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு இன்னொரு அம்மா பிறந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிதான் அவன் என்னை வந்து கவனிச்சுக்கிறது ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அந்த டெலிவரி ரூம்ல இருந்து ஒரு அரை மணி நேரம் தான் குழந்தை வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க நான் வந்து அப்படியே இறங்கி நடந்து வரேன் அதை பார்த்து எங்க அம்மா பாட்டி அத்தை எல்லாம் ஐயோ என்னம்மா நடந்து வர ஐயோ நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது ஆஹ் வாங்க வேற வேலை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு வந்து அந்த பெட்ல ஏறி ஜிங்கு உட்காந்துக்கிட்டேன் உட்காராத படு படு ஏன்னா எனக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு பட் அது வந்து சிசேரியன் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ பாப்பா அப்பாவும் அவங்க வந்து இன்னும் கண்ணு கூட திறக்கல பாப்பா அவங்க கிட்ட கொடுக்கவே இல்லை அப்போ யூஸ்வலாக பெரியவங்களோட அந்த தாட் இருக்கும்ல திருஷ்டி பட்டுரும் நீ நடக்கக்கூடாது திருஷ்டி பட்டுரும் அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கேட்கவே மாட்டேன் என்ன சொன்னாலும் அதுக்கப்புறம் எங்கள் அத்தை என்ன பண்ணாங்க என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வயிறு வந்து நல்லா இறுக்கி கட்டி விட்டாங்க அது எதுக்காகனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த உறுப்பு வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் கால் அகட்டி படுக்கக்கூடாது அது வழியாக வந்து காற்று உள்ளே போய் வயிறு பெருசாயிடும் அந் ஏன்னா இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் வந்து வயிறில் ஒரு பாப்பா இருக்கிற அளவுக்கு வயிறு ரொம்ப பெருசாக ஆயிருக்கு இல்லையா ஒவ்வொரு மாதமும் வந்து பெருசாக இருக்கும் ஸோ அந்த இடம் சடனாக வெளியில் வந்தபோது அந்த இடம் வந்து ஒரு எம்டியாக இருக்கும் ஈஸியாக போய் அந்த காலி இடம் பெருசாக தான் இருக்கும் ஸோ அங்கே வந்து காற்று உள்ளே போய் வயிறு பெருசாயிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நல்லா துணி வச்சு இறுக்கி கட்டி விட்டாங்க ஸோ என்னோட இந்த ஃபிளாட் ஸ்டமக்குக்கு வந்து என்னோட அந்த அக்கறையான எங்க அத்தை தான் காரணம் ஸோ இப்படி என்னை சுத்தி என்னோட பெரியவங்க எனக்கு கொடுத்த அந்த பிளஸ்ஸிங்ஸ் அவங்களோட கேர் அண்ட் லவ் இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் இவ்வளோ எல்லாருக்கு முன்னாடியும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஓகேவா நடமாட்டிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள் ஸோ அதனாலதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் என்னதான் மருத்துவங்கள் அதிகமா இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்றதுக்கு நம்ம காது கொடுத்தே ஆகணும் இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்குமே என்னன்னா இந்த டெலிவரி பெயினால வந்து எடுத்துக்க முடியாது அதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது சிசேரியன் பண்ணிக்கிட்டா ஒரு 2-3 நாள்ல சரியாயிடும் 10 நாள் அதுக்கப்புறம் வந்து வேலை பார்க்கலாம் இப்படி அது கிடையாது தயவு செய்து அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போக வேண்டாம் அது லைஃப் லாங் நமக்கு வந்து ஒரு சின்ன உடம்புல கத்தி வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணணும் அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் சில விஷயங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க பப்பாயா சாப்பிடக்கூடாது இந்த பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து ரொம்ப ஹீட்டு அதனால வந்து பாப்பாக்கு நல்லதில்லை லைக் கரிச்சி தேவை கூட உண்டாகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ரா பப்பாயா சாப்பிடக்கூடாது ரா பப்பாயா தட் மீன்ஸ் வந்து காயா இருக்கு இல்லையா அந்த பப்பாளி தான் சாப்பிடக்கூடாது பழமா இருக்கிற பப்பாளி வந்து கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு ஹியூமோக்ளோபின் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு பழம் அது அதனால அந்த நேரத்தில் நமக்கு அது தேவையும் படும் பட் என்னன்னா நம்ம வந்து அது சரியாக கேட்காம தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான்
பெட்டர் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றது. பைனாப்பிள் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதான், கொஞ்சமா குவாண்டிட்டி எடுத்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லதுதான். ஆனாலும் டேஸ்ட்டை வச்சு அளவு அதிகமாயிடும்ங்கிறதுக்காக தான் அதுவுமே சாப்பிட வேண்டாம்னு சொன்னது. ஸோ அளவோட பப்பாயா பைனாப்பிள் எல்லாம் சாப்பிடலாம், இதனால எந்த பாதகமும் கிடையாது. அடுத்தது சூட தண்ணி குடிக்கிறது, சூட குளிக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா நம்ம வந்து ரொம்ப கொதிக்க கொதிக்க எதுவுமே சாப்பிடக்கூடாது அந்த டைம்ல. நம்மளுடைய அந்த உடம்பு அப்படிங்கறதே வந்து அந்த ஒரு 10 மாதங்கள் இன்னொரு உயிரும் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும். அடுத்தது படுக்கிற பொசிஷன் வந்து முக்கால்வாசி கண்டிப்பா ஒரு கழிச்சு ஒரு பக்கமா திரும்பி படுக்கிறது நல்லது. ஒரு தலகாணிய நம்ம காலுக்கு நடுவுல கொடுத்து அந்த தலகாணி மேல கால் வச்சுட்டு படுக்கிற அந்த பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்ஸோட அட்வைஸ் தான் இது, இது நான் சொல்லல. ஸோ நான் பெரும்பாலும் வந்து ஒரு கழிச்சுதான் படுத்திருந்தேன். இப்படி மல்லாந்து படுக்க கூடாது, ஏன்னா அந்த குழந்தை வந்து மேலுக்கு ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, நெஞ்சு அடைச்சிடும் மேலுக்கு ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்ம செய்யவே கூடாது. அடுத்தது இந்த உருண்டு பரண்டு படுக்கிறதுனால வந்து கொடி சுத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உருண்டு பரண்டு படுக்கிறதுனால மட்டும் கொடி சுத்துறது நடக்காது. குழந்தை வந்து நார்மலாவே தண்ணி அதிகமா இருக்கும்போது அது ஜாலியா உள்ள அப்படியே சுத்திட்டே இருக்கும், அதனால அந்த கொடி சுத்துதல் அப்படிங்கிறது நடக்கும். ஆனாலும் நம்மால அது நடக்காம இருக்கிறது நல்லதுங்கிறதுனால தான் இப்படி அப்படி உருண்டு படுக்க வேணாம்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அடுத்தது எக்ஸசைசஸ், சின்ன சின்னதாக டாக்டர் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளால முடிஞ்ச எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யணும். வாக்கிங், 100% வாக்கிங் போகணும். ஏன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் அந்த டைமில் நிறைய நடந்திருக்கேன். நிறைய இடங்களுக்கு எங்க அம்மா என்னை நடத்துதான் கூட்டிட்டு போவாங்க. நான் சொல்லியிருக்கல, எங்க அம்மா வந்து ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. பாவம், இப்போதான் வந்து நான் அவங்கள ரொம்ப மிரட்டுறேன், அதட்டுறேன், எல்லாம் பண்றேன், அவங்க கேட்குறாங்க. ஆனால் சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க, இப்படிதான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் போகணும் அப்படிங்க ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ நிறைய இடங்களுக்கு நடந்து தான் போகணும். எங்கேயுமே வந்து பஸ் லைக் ஆட்டோ இதெல்லாம் நாங்கள் வந்து போனதே கிடையாது, அப்படி தான் போயிருக்கோம். ஸோ அதனால நடக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது ஃப்ளோர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. டெலிவரிக்கு 100% இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நம்ம கால்களை அகட்டி வச்சு இரண்டு கால்களையும் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி உள்ளுக்கு இழுத்து, அப்போ நமக்கு அந்த பட்டர்ஃப்ளை பொசிஷனே வந்துடும். ஆல்மோஸ்ட் அந்த கால்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு மெதுவாக நம்ம ரெண்டு பக்கமும் அந்த தைஸை வந்து இப்படி இப்படி ஷேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5-10 வரைக்கும் அந்த ஃப்ளைங் பொசிஷன் கொடுக்கலாம். நார்மல் டெலிவரிக்கு இந்த ஆசனா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது உட்கார்ந்தபடி கால்களை முதல்ல நீட்டி வச்சுட்டு ரெண்டு கால்களையும் மெல்ல மெல்ல அப்படியே நம்ம வந்து ரெண்டு சைடில் பிரிக்கணும். கால்களை அகட்டி உட்கார்றது தான் ஒயிட் சிட்டிங் பொசிஷன்னு சொல்லுவோம் இதை. ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் அப்படியே உட்கார்றது, இதுவும் நம்ம நார்மல் டெலிவரிக்கான ஒரு பொசிஷன் தான். ஸோ அது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்முடைய அந்த பிறப்புறுப்பு பகுதியை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கும், அதனால குழந்தை எந்த கஷ்டமும் இல்லாமல் வெளியில் வரும். நார்மல் டெலிவரியில் ஏன் நிறைய பேர் பயப்படுவாங்க அப்படின்னா, அந்த டெலிவரி டைம்ல சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடுச்சுன்னா அது வந்து என்ன ஆகுன்னா ஆயுத கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டூல்ஸ் வச்சு குழந்தைய வெளியில எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது சில நேரத்துல அது தலையில அடிபட்டுறலாம் தெரியாம, ஏதாவது ஒரு பகுதியில அந்த டூல் வந்து குழந்தைக்கு பட்டுடுச்சுன்னா அதனால வர கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதெல்லாம் தான் யோசிச்சு, சரி எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம், ஒரு நாள் அப்படியே போய் சிசரியன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம நம்மளுடைய அன்றாட அந்த வாழ்வியல் முறையில சரியான டயட், சரியான எக்ஸசைஸ், சரியான தூக்கம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நார்மல் டெலிவரி ரொம்ப ஈஸியா நடந்துடும், அவ்வளவுதான். ஸோ இந்த ஒயிட் சிட்டிங் பொசிஷன் இது நம்ம கண்டிப்பா செய்யணும், இதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இந்த சிட்டப்ஸ் பண்றது இருக்கு இல்லையா, இந்த சிட்டப்ஸ் பண்றது வந்து லஞ்சூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி பண்ணணும்னா தனியா பண்ணக்கூடாது, கண்டிப்பா யாரையாவது ஒருத்தர ஹெல்ப்புக்கு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒரு சேரை பிடிச்சுக்கிட்டு கால்களை கொஞ்சம் அகட்டி வச்சு உட்கார்ந்து எழுந்துக்கணும். ஸோ ஒரு 5 செட்
அப் பண்ணோம்னா அதுவும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து வெஸ்டர்ன் க்ளாசட் யூஸ் பண்ணாமல் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் தான் வந்து அந்த காலத்தில் நம்ம பாட்டிக்கலாம் அசால்ட்டாக 13-15 எல்லாம் பெத்து போட்டிருக்காங்க. இப்போல்லாம் ஒன்று பெத்துக்கிறதுக்கே நாக்கு தள்ளி போகுது அப்படிங்கிறதா எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய வேலை செய்வாங்க, எல்லாம் அம்மியில் அரைப்பாங்க, உரலில் ஆட்டுவாங்க, துணி துவைப்பாங்க, தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இப்போ சொன்ன எக்ஸசைசஸ் தான். இதுக்குன்னு அவங்க தனியா நேரம் ஒதுக்கி பண்ணதில்லை. பட் இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல மிஷின் உலகம், இது வந்து இயந்திர உலகம், இந்த உலகத்துல நமக்கு வேற வழி இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸசைஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணாலே ஆரோக்கியமான ஒரு அழகான டெலிவரியில ஒரு குட்டி தேவதை நமக்கு போறக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ பிரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பிளஸ்ட் பீரியட், அதை வந்து யாரும் பயமா எடுத்துக்க வேண்டாம். அதை வந்து ஐயோ எப்படி நம்ம கடக்க போறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்ஜாய் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருங்க. இப்போ நான் சொன்ன சாப்பாடு, எக்ஸசைஸ், இந்த வேலைகள் இதெல்லாம் தாண்டி நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது, எப்பவும் முகத்தை வந்து சிரிச்ச முகமா வச்சுக்கிறது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே கடந்து போகக்கூடியதுதான், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது வெறும் வார்த்தையா தோன்றினாலும் வேற வழியே கிடையாது, நம்ம வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ எல்லாம் கடந்து போகும், அதனால அதை பத்தி கவலைப்பட வேணாம். இன்னொரு முறை நமக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால கிடைச்ச இந்த நேரத்தை நம்ம வந்து முழுசா அனுபவிக்கணும். அந்த குழந்தை வயித்துல இருக்கும்போது அதுகிட்ட பேசுறது, கண்டிப்பா எனக்கு வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது இவ்வளோ எனக்கு தெரியாது. ஒரு குழந்தைத்தனமாவே இருந்துட்டேன், நான் ஜாலியாக தான் இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். ஆனா எனக்கு வந்து குழந்தை கிட்ட பேசணும், அந்த நேரத்துல வந்து பூக்களை பார்க்கணும், நல்ல வந்து அழகா பிடிக்கணும், அழகான பாட்டு கேட்கணும், இப்படிலாம் எனக்கு தெரியாது. நான் இருக்கிற மாதிரி தான் நான் இருந்தேன், அவ்வளவுதான். ஆனா இப்போ நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நல்ல வந்து அழகான விஷயங்களை கேளுங்க, நல்ல நல்ல வார்த்தைகளை கேளுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. இதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான பிறப்பை கொடுக்கும். பிரகலாதன் வந்து அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது அந்த கிருஷ்ணரோட கதைகளை கேட்டே தான் வளர்ந்தாராம். ஸோ அந்த வயிற்றுக்குள்ளேயே அந்த ஒரு கிருஷ்ணர் மேல அபிமானம் அப்படிங்கிறது வந்து பிரகலாதனுக்கு வயிற்றுக்குள்ளேயே ஆரம்பிச்சிடுச்சான். அதனால தான் அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட எந்த நேரமும் கண்ணா கண்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படி சொல்லி சொல்லியே வாழ்ந்தாராம். அதனாலதான் அவர் சொன்ன உடனே தூணை பிளந்துக்கிட்டு அந்த நரசிம்மரே வெளியில வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த கருவில் இருக்கிற குழந்தைக்கு நாம கொடுக்குற எல்லாமே ஆரோக்கியமானதா இருக்கணும். நல்ல விஷயங்களை பேசுறது, அன்பா இருக்கிறது, நல்ல சூழலை அமைச்சு கொடுக்கறது, பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சந்தோஷமா இருங்க. இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரெக்னன்ட் விமன்ஸ் இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமான அழகான குழந்தை உங்களுக்கு பிறக்கிறதுக்கு என்னுடைய பிரேயர்ஸ் எப்பவுமே இருக்கும். சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. மீண்டும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வரைக்கும் மிஸ் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் மறந்துடாதீங்க. நன்றி.